ஆனால் நீங்கள் நம்பி வந்து ஏமாந்து போவதுக்குள்ளே அது பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும். எனக்கு வந்து மன வருத்தத்தை கொடுக்கும். என்னடா இப்படி இப்போ 10 மாதத்தில் பிள்ளை இருந்தும் நீங்கள் வந்து யுத்தம் செய்து கொண்டே இருக்கீங்க. ஓ, அது வந்து அப்படி வந்து ஈடுபட்டு அப்படி செயல்பட்டிருக்கணும். கெண்டேனப்பட்டிலேருந்து காசு பறக்கும். அந்த காசு எடுக்கிறது கூடிய ஆக்கள் இல்லை. அவ எல்லாரும் தங்கள் தங்களோட உயிரையும் உறவுகள் என்ற உயிரையும் எடுத்துக்கொண்டு சில வரும். முதல் நான் செய்கிறவையில் இந்த உறவுகள் தந்த காலத்தில் முதலாவது செய்கிறவையில் எங்கட வீட்டு அரிசி மூடு எடுத்து போகிறது. சாதாரண ஒரு மனிதன் வந்து பொய் சொல்லி கதைக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ யோசி யோசிச்சுன்ட்டு கதைக்கிறான். நான் வந்து யோசிக்கல, இத்தனை அமௌண்ட் ஜெயிலுக்கு போனால் இத்தனை அமௌண்ட் பண்ணுற காசு போனது. நான் மத்தியானம் சாப்பிடாம தான் இது அடிக்கும் வந்துடுறேன். சாப்பிடுற நான் இருக்கா ஜெயிலண்டா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜெயிலாம் பேர் மிச்சம் அவ்வளோ ஜெயிலேயே நான் இருந்தேன். எங்கே இருந்து வந்தால் நீங்கள் கேட்கல? மட்டக்களப்பு. மட்டக்களப்பு செங்கல் அடி. மட்டக்களப்பு செங்கல் அடியிலேருந்து வந்திருக்கிறார். நண்பர்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன நேரம் அண்ணா? 4 மணிக்கிட்ட. 4 மணி நவம்பர் 4ஆம் தேதி 4 மணி. இப்போ தான் நம்ம வெளியே ஒரு உதவி ஒன்று செய்து போட்டு அப்போ வீட்டை வருவோம்னு சொல்லி வர ஒரு அண்ணா வந்து வீட்டில் வந்து வெயிட் பண்ணுறார். எங்கே இருந்து வந்தால் நீங்கள் கேட்கல? மட்டக்களப்பு செங்கல் அடி. மட்டக்களப்பு செங்கல் அடியிலேருந்து வந்துருக்கிறார். மட்டக்களப்பு ஒரு நாள் பயணம் நினைக்கிறேன். 6 மணிக்கு நீங்க இங்கே எத்தனை மணிக்கு வந்தீங்க? இங்கே வந்து பரந்தன் சந்தியில் வந்து இறங்குங்களே 2:40. இப்போ 2:40 ஆள் வந்து இறங்கி அதுலேருந்து இங்கே உள்ளுக்கு வந்திருக்கிறார். என்ன பிரச்சனையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால், இப்போ உண்மையிலேயே நான் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முல்லைத்தீவும் கிளிநொச்சி இந்த மாவட்டத்துக்குள்ளே செய்கிறது. இது வந்து மாவட்டத்தில் உள்ள பிரிவினைக்காக இல்லை, நான் ஒரு மத்திய பகுதியில் இருக்கிறேன். விசவமடு நாதன் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மத்தியில் இருக்கிறேன். இந்த சைட்டில் போனால் கிளிநொச்சி மாவட்டம், இந்த சைட்டில் போனால் முல்லைத்தீவு மாவட்டம். அப்போ இதுக்கு மத்தியில் இருக்கிறதால இங்கே தேவையுடைய மக்கள் வந்து போரால் பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து இருக்கணும். அப்போ எல்லாரையும் போய் ஒரே நாளில் பார்க்கலமாட்டா, இல்லை உபரித்தட்ட பிரச்சனையாக தான் ஒரு நாள் அப்படி போய் ஒவ்வொரு குடும்பம் 2 குடும்பம் என்று சொல்லி போய் பார்க்குறது, பதிவுகளை செய்கிறது. இதை கடந்து போகிற வர வழி மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் கோல் பண்ணிவினோம். இப்போ என்னுடைய ப்ரொமோஷனுக்கு நான் 4 இடத்துல அறிமுகமாகணும், எனக்கும் எல்லா இடங்கள்லையும் நிறைய பேர் கிடைக்கணும்ட்டா, நான் 2 கிராமம் ஒரு 3 பேரை வந்து பார்த்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு ஓடி ஓடி செய்து அப்படி உதவியில் வழங்கலாம். இப்போ என்னுடைய நோக்கம் வந்து அது கிடையாது. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் உள்ளவனை கடந்து நான் இங்கேருந்து போய் மட்டக்களப்பில் போய் ஒரு உதவியை செய்தோன்னு இருக்கேன். இங்கே உள்ளவன் வர்றேன்னு சொல்லி வராமல் இவர் இது செய்துட்டு இவர் தன்னுடைய பேருக்காக அங்கே போய் நிற்கிறார் அப்படி இந்த மாதிரி. அப்படி என்று பாப்பினம் நான் என்ன காரணத்துக்காக நீ நம்பந்தேன்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த போரால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் இருக்கிறவாள் இந்த யுத்தம்ன்ற என்ன மாதிரின்னு சொல்லி அங்கே இருக்கிறாங்களுக்கு பெருசாக தெரியாது. அதில் பாவித்த போராளிகள் எப்படி வாழ்ந்தவங்க அப்படி இருந்தவங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து சகலத்தையும் மாற்ற கண் கூட பார்த்துருப்பீங்க. அதால் உங்களை நம்பி வந்தது. என்ன நம்பி வந்த நீங்கள்? ஓ, அண்ணா வந்து அண்ணாவை வந்து திருப்பி நீங்கள் போங்க அண்ணா போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கல. அவர் வந்து நம்பி வந்துட்டு அதை விட இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார். தான் ஒரு முன்னாள் போராளி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் நான் கொண்டிருக்கிறேன். தடுப்பில் இருந்ததுக்கான புனர்வாழ்வில் இருந்து விடுவிக்கப்பட்டதுலேருந்து முழு ஆதாரங்களோடையும் வந்திருக்கிறேன். என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள் அப்போ இந்த இதில் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த மாவட்டத்துக்குள்ளே நான் இப்போ இந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறேன். அதை கடந்து பிற மாவட்டங்கள் கேட்கறது, எனக்கும் பிற மாவட்டங்கள் போய் உதவிகள் செய்யணும் சொல்லி நல்ல விருப்பம். எதிர்காலத்தில் அப்படி செய்வோம். ஆனால் இப்போ அந்த வர்றன் 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 சொல்லி ஃபோன் எடுத்தால் சரி வந்து பார்க்குறேன்டா, வேலை பதிஞ்சு வச்சுருப்பேன். அப்போ ஒவ்வொரு கட்டமாக ஒரு தடவை பார்த்து பார்த்து போகிறது. இப்படி நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் வரையக்குள்ள அதை நான் பதிவு செய்து பதிவேற்றினோடனே அதை பார்க்குற வேற உறவுகளும் இவர்கிட்ட போனால் நேராக போனால் உதவி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்துருந்தோம். அப்படி ஒவ்வொரு கன பேர் வரவழிக்கிட்டு தான் நான் வீட்டில் பதிவு செய்கிறத பதிவு செய்யாமட்டது. என்னென்னு சொன்னால் அவையிலும் வந்து என்ன நம்பி ஒரு பதிவை பார்த்துட்டு வந்து நம்பி வந்து பெருந்தொகையில் வரைக்குள்ளே என்னாலையும் ஒன்று செய்து கொள்ளையில. அது அப்போ அப்படி ஒரு நிலைமையால் அதை வந்து நான் விரும்புகிறதில்லை, அதை செய்கிறதும் இல்லை. அதை கடந்து அண்ணா வந்து மட்டக்களப்பு பகுதியில் இருந்து கன தூரத்திலேருந்து வந்துட்டார். அதை விட ஒரு முன்னாள் போராளி நான்ன்றதையும் குறிப்பிட்டிருந்தார். அப்போ என்னால் அதை தவிர்த்து விட முடியாத ஒரு சூழலில் இவற்றை பதிவை வந்து செய்கிறேன். சொல்லுங்கண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? வணக்கம். என் பேர் சுபாஸ்கரன். தச்சமயம் பேர் சுந்தரம் பிள்ளை சுபாஸ்கரன். சுந்தரன் பிள்ளை சுபாஸ்கரன். நான் வந்து இயக்கத்தில் வந்து அதாவது கடற்புலியில் இருந்தேன். மெக்கானிக் கடலைன்னு சொன்னால் தெரியாது. அதாவது கடற்புலி அந்த பிரிவில் வந்து தெரியாதவங்க ஒருத்தருமே இல்லை. ஓமா, அதாவது 1999 இருந்து அதாவது 2009 யுத்தம் முடிஞ்சு இஞ்சால வருமாட்டேன். நானும் கடைசியிலையும் காயப்பட்டு தான் வந்தது. அப்போ அந்த காயப்பட்டோன்னே இன்னும் வந்து அதாவது வந்து வீட்டை போ அந்த அதாவது அந்த காயத்துக்குரிய மெடிசின் சாமான்களே இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன வந்து
அதாவது இந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருந்த ஒரு புள்ளா இருந்த 15 வயசுல இருக்கிற புள்ள அவாவையும் மனுஷியும் வந்து அங்கே விட்டுட்டு தான் நான் யுத்தத்தில் பங்கு பெற்றினான். அப்போ அங்கே விட்டுட்டு அதாவது முள்ளி வாய்க்காலில் வந்து அவியில் விட்டுட்டு அதாவது நாங்கள் பங்கரெல்லாம் அடித்து கொடுத்து அங்கே விட்டுட்டு எங்களுடைய முகாம் வந்து முள்ளி வாய்க்கால் கடற்கரையில் இருந்தது. அவங்க வந்து கொஞ்சம் உள்ளுக்கு இருந்தவங்க. அப்போ அங்கே வந்து இந்த மனுஷி பிள்ளைகளாக்கில் தனியாக தான் மனுஷியும் பிள்ளையும் தான் அதாவது 10 மாச பிள்ளையும் தனியாக விட்டுட்டு இயக்கத்தில் இருக்கிற பகுதியிலேயே திருமணம் செய்துட்டீங்க? ஆமாம். எனக்கு வந்து அதாவது நான் இந்த அதாவது இந்த 2004 இயக்கம் பிரிஞ்சுது அந்த மூட்டம் வந்து நான் பெண்ணிக்கு வந்தேன். இந்த இது மட்டக்களப்புக்கு வந்தேன். மட்டக்களப்புக்கு வந்த இடத்துல இங்கே வந்து வேறு வேறு சின்ன சின்ன பிரச்சனைகளால் வந்து எனக்கு இந்த சிலம் அதாவது சூசியனை சொல்லித்தான் நான் அங்கே திருமணம் முடிச்சிடறேன். திருமணம் வண்டியில் அதாவது வந்து ரெஜிஸ்டர் பதிவு மட்டும் வச்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஜிஸ்டர் பதிவு மட்டும் வச்சு பிள்ளையை கொண்டு வன்னிக்கு வேற சொன்னவர் வன்னிக்கு வேற சொல்லி 25 வயசில் வந்து கடப்புள்ளியில் முத முதலாக அது சூசியன் நீயை வந்து மீண்டிக்கு மாரி வச்சு எல்லாருக்கும் சொன்ன பிறகு எனக்கு திருமணம் நடந்தது. அதாவது எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து கையெழுத்து வச்சு சூஸ் என்ன உங்களுக்கு எந்த ஒரு உறவுகளும் இல்லை உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைன்றதுக்காக உங்களுக்கு எந்த அப்பா அம்மான்னு சொல்லி திருமணம் செய்யக்குள்ள கையெழுத்து வச்சதே சூசி அண்ணன். எந்த மனைவிக்கு வந்து கையெழுத்து வச்சதே சிறுராமண்ணன். அதாவது எங்களோட கடப்புலிகளில் ஒரு தளபதி செல்ஜன்ன சிறுராமண்ணன் சொல்லி ஒரு தளபதி அந்த ஒரு தளபதி தான் கிழக்கு மாநில தளபதியாக இருந்தவர். அவர் ராயினுடைய மனைவிக்கு வச்சு உங்களை திருமணம் செய்து அப்போ உங்களுக்கு உறவுகள் என்று ஒரு தரம் இல்லை. இப்போ அம்மா அப்பாக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தவங்களும் ஆனால் அந்த நேரம் பண்ணிக்கு வர முடியாது அந்த அதுக்காண்டி அப்போ அவங்களே தங்க 25 வயதில் உங்களுக்கு திருமணம் இருந்ததோ எனக்கு வந்து அதாவது இயக்கத்தாலேயே திருமணம் செய்து வச்சவங்களும் 25 வயதுல ஏன்னா நான் அவ்வளோத்துக்கு விசுவாசமாக நான் இருந்தேன். லட்சக்கணக்கான இந்த கிழக்கு மாநிலத்தில் கொஞ்ச காலம் காயப்பட்டிருந்தேன். நான் காயப்பட்டிருக்கிறதுல எனக்கு தந்திருந்த பொறுப்பு வந்து அதாவது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ண எடுக்கிற பொறுப்பு அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 70 லட்சம் 75 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு பேர். ஆனால் நான் அதாவது கணக்கு முடிக்கக்குள்ள 1 ரூபா கூடி அதில் வந்து எந்த சின்ன சோட்டும் இல்லாமல் சிறுராமன் கணக்கு முடிப்பேன். இந்த அப்படி நான் வந்து நேர்மையாக இருந்தபடியாக இவன் வந்து தப்பே செய்யாதவன் என்றபடியாக மற்ற காளி காபத்தில் வந்து நாங்கள் போய் சண்டை பிடிச்சி அந்த வழக்கில் நான் கனகாலமாக ஜெயிலில் இருந்தேன். காளி ஜெயில் மயசின் ஜெயில் போவாமுர ஜெயில் நான் இருக்கா ஜெயிலண்டா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜெயிலாம் பேரும் மிச்சம் அவ்வளோ ஜெயிலேயே நான் இருந்தேன். இருந்து கொண்டு ஜாழ்பாலத்தில் இருந்திருக்கேன். மட்டக்களப்பில் இருந்திருக்கிறேன். நீர்கொழும்பில் இருந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்னும் வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கக்கூடாத காரணத்துக்காண்டியே குறிப்பிட்ட நாள் பொறுப்பாக வேறு வேறு ஜெயிலுக்களுக்கு மாற்றி அந்த திருப்பி அந்த வழக்கு காளி காப்பறதுலான வழக்கு காளி கோட்டையில் அந்த இருந்திருக்க அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கல அந்த டைமுக்கு மாத்திரம் எடுக்கிறவன். என்னென்னு சொன்னால் இப்போ நாள் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அவங்களுக்குள்ளேன்னு சொல்லி எனக்கு என்ன வந்து சில உள்ள காளி காப்பறதுலேயே வந்து தாக்குதல் செய்த ஒரு ஆள்ன்றதுக்காண்டி அந்த அங்கே இருக்கிற சிங்களாக்களால் எனக்கு பிரச்சனை வரும் என்று அப்படியும் ஒரு காரணத்துக்காண்டி என்ன மாற்றி ஒவ்வொரு இடமா வேறு வேறு இடங்களில் உங்களை பாதுகாப்பு கருதி உங்களை மாற்றி வச்சிருந்து உங்களுக்கு நீங்கள் இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு தடுப்பு முகாம் எவ்வளோ காலம் இருந்தீங்க? கதிர்காமத்தில் என்ன எங்களை வந்து யுத்தம் முடிஞ்சோன்னா நாங்கள் இந்த காயத்தோடு வந்தபடியாக அப்படியே ஒன்று கதிர்காம முகாம்னு சொல்லி பவுனியால் இருந்து அங்கே ஒன்று விட்டுருந்தோம். அங்கே இருந்து இந்த இயக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆகலை பிரிச்செடுக்கல இன்னும் ஒரு ஆள் அதாவது என்னோட கூட இருந்த ஒரு ஆள் வந்து இப்படி இவர் வந்து முன்னாள் போராளி தான் அதாவது போராளி தான் சொல்லி காட்டி கொடுத்து என்ன கூடி கொண்டு போய் என்ன அதுக்கு பிறகு கண்டியிலேருந்த அதாவது சிஆடிக்காரர் என்னை கூட்டிகிட்டு போனவன் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே 3 மாதம் இருந்தாங்க. மொத்தமாக அவ்வளோ காலம் நீங்கள் தடுப்பு அதாவது வந்து நான் அதாவது என்னோடய மனைவியை பிரிஞ்சு போனது 5-ம் மாதம் 18 2009 5-ம் மாதம் 18 பிரிஞ்சு போனது. அந்த காலத்துலேருந்து பிறகு ஒவ்வொரு விசாரணையில் முடிய திருப்பி காலி 3 மாதம் கழிச்சு காலியில் கொண்டு போய் வச்சு என்ன ரிமாண்ட் பண்ணினவன் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணி அந்த அவ்வளோ காலத்துலேருந்து 2004 3-ம் மாதம் 27 மட்டும் நான் சிறையில் தான் இருந்தேன். 2004 ஆம் ஆண்டு காளி காபர் தாக்குதல் அந்த அதில் வந்து ஒரு வழக்கு ஒன்று வந்துட்டு அந்த வழக்கு இப்போ அண்ணா வந்து நான் சரி நீங்கள் போங்க வீட்டை போங்க நான் இங்கே பதிவு செய்கிறதில்ல அதே நேரம் எங்களுக்கும் வந்து முன்பின் தெரியாது இடம்பலம் தெரியாது இந்த மாதிரி நிறைய பேர் அப்போ 6 வருண்டு என்ன மாதிரின்னு தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் அப்படி இருந்தும் இந்த உடலில் பல பாகங்களில் காயங்கள் நிறைய இருக்குது. காட்டுறோன்னு காட்டுறேன் இது வேணாம். எனக்கு உங்களோட பேர் சுந்தரம்பிள்ள சுபாஸ்கர் இந்த ஐசியில் விழுது சுந்தரம்பிள்ள சுபாஸ்கர் இந்த இருக்கேன் பார்த்தீங்கன்னா
இந்த புனர்வாழ்வால் உங்களுக்கு ப்ளீஸ் பண்ணினேன். இது இந்த மனுஷன் ஐசி, இது என்னுடைய ஐசி. அரசடி வீதி கட்டுடை கட்டுடை மானிப்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறார். அரசடி வீதி கட்டுடை மானிப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. அம்மாக்கள் இருக்கீங்க, அப்ப எடுத்த ஐசி தான் அந்த ஐசி தான் இது. ஓ, ஐரண்டி. இது வைஃப் அண்ட் ஐரண்டி மட்டக்களப்பு. இந்த அட்ரஸ்ல இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுபாஸ்கரன், ஓகே. சுபாஸ்கரன் என்ற பெயர்ல அந்த புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் பணிப்பாளர் அந்த சொல்லிய பணியகத்தால வந்து வழங்கப்பட்ட அந்த துண்டம் வந்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி இது மற்றதுகள் என்னன்னா, இது ரெஜிஸ்டர் ஃபார்ம். நாங்க 2000 திருமணம் செய்ததுக்கான 2007 நம்ம திருமணம் செய்ததுக்காண்டி இங்கே எங்களுக்குள்ள செய்ய சொல்லி பெற வைத்ததுக்காண்டி ரெஜிஸ்டர் ஃபார்ம் எது இந்த இருக்கு. சில பேர் வரையில, அப்ப அதுல வந்த ரெண்டு பேர் அச்சுதன் ரஜிகாந்தன். இது வந்து பிள்ளைகள் பதிவு, பிறப்பு பதிவு, மூன்று வீட்டு பதிவு. தன்னை வந்து அடையாளப்படுத்துறதுக்கான ஆவணங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார். சரி, இப்படி வந்தா கூட நான் வீடுகளில் வச்சு உண்மையிலேயே வந்து பதிவு செய்கிறேயில, எனக்கு இந்த மட்டக்களப்புன்றது வந்து தூர உலக தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார். அண்ணன் வந்து வேற யூடியூபர்ஸுக்கு வந்து ரைவண்ணி நீங்க நாடுகளுக்கு வேறு வீடுகளுக்கெல்லாம் போய் தேடினான் போனான்னு சொல்லி அப்போ சொல்லேக்குள்ளே தான் அதுக்கு பிறகு நானும் ஒன்றும் செய்யலாமல் தவிர்க்க இல்லாமல் இந்த பதிவை வந்து செய்கிறேன். நான் எதிர்வர்ற காலங்களில் அப்படி வந்து பதிவு செய்ய மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் என்னை வந்து இந்த வீட்டில் வந்து சந்திச்சு கொள்ளவும் மாட்டீங்க. நான் இப்படி வழியே ஒவ்வொரு கோல் பண்ணி நடங்கள் 15 எழுதி வச்சிருக்கிறேன். நான் அதுகளை பார்க்குறதுக்கு அங்கே போயிடுவேன். போனேன்னு சொன்னால் பிறகு வர்றது 5 மணியும் பெறும், 6 மணியும் பெறும், அப்படி அந்த ஒரு டைமில் தான் கிட்டத்தட்ட நான் இப்போ இதில் வந்து உங்களை முக்காமல் தேதிக்கு இதில் நின்றுங்கண்ணே. அப்போ நின்றனீங்க ஏதோ நான் இப்போ இந்த நேரத்தோட வந்து கண்ட இப்பேரம் சில பொருட்கள் வந்து இங்கே கல்வி நிலையத்தில் வழங்க வேண்டி இருக்கிறதால தான் நேரத்தோடு வந்தது. இல்லாட்டி கொஞ்சம் பிந்தி தான் வந்துருப்பேன் இன்னும் ஒரு வீடு பார்த்துட்டு. அப்போ சரி, இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ உங்களோட பிரச்சனை அண்ணா சொல்கிற தன்னை தனக்கு வந்து தெரிஞ்ச நண்பர்களோ அறிஞ்சவர்களோ யாராவது இந்த வீடியோவை நீங்கள் பதிவு செய்து போடுங்க. அதனூடாக யாராவது இந்த தெரிஞ்ச உறவுகள் எனக்கு உதவி செய்து முன் வந்தால் உதவி செய்தால் எனக்கு இந்த வாழ்க்கையில் இதாகும். சரி சொல்லுங்கண்ணா, இப்போ உங்களுடைய மனைவி வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறா? போயிருக்கிறா. என்னன்னு சொன்னா, இந்த அவாக்கு கொடுக்குற அந்த சம்பளம் வந்து இப்ப ஒரு 3 மாசமா தடப்பட்டிருக்கு. 3 மாதமா சவுதியில இருக்கிறாங்க. சவுதியில இருக்கிறா? சவுதியில காரணத்தால தடப்பட்டிருக்கு. அவங்க அதாவது அந்த மனுஷி இருக்கிற வீட்டுக்காரர் வந்து மக்காவுக்கு போயிருக்கிறாங்களா? மக்காவுக்கு போயிருக்காங்க. அதால அவங்க போனபடியாத இந்த அவங்கட இதை வந்து சம்பளம் தடப்பட்டிருக்கு. உண்டு மற்ற எனக்கு வந்து இந்த கூலி வேலை செய்து இந்த பாரந்தூக்கி வேலை செய்து செய்யக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை. என்னன்னு சொன்னா, இந்த இதுல இந்த பாத்தீங்களா தெரியும் காயம் இருக்கு. இந்த இதுக்குள்ள இருக்கிற பீஸ் வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2001 சிவா டாக்டர் சொல்லிட்டார். ஓ, மற்ற இந்த தலையில இருக்கிற பீஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லி போமோ. இந்த இருக்கு, இந்த இதுல இருக்கு, எடுக்கலாம். இந்த கண்ணுல இப்பயும் இருக்கு பீஸ். இந்த இதுல தலையை பாத்தீங்கன்னா இந்த இதுல இப்படியே இருக்கு. இந்த இதுல பட்ட பீஸ் வந்து இங்கே இருக்கு. தெரியும் மற்ற இந்த இருக்கு. இந்த காயத்தினாலதான் நான் வந்து கடைசியில காயப்பட்டதே இந்த காயம் தான். இந்த இருக்கு, இந்த காயம். இதுக்கு மேல இங்கே எல்லாமே இருக்கு காயம். அதாவது இந்த இதுல இருக்கு காயம். இந்த இதுல இதுல இருந்து இங்க மட்டும் இருக்கு காயப்பட்டிருக்கிறீங்க. நிறைய இடங்கள்ல வந்து காயப்பட்டிருக்கிறானா? அப்போ அந்த காயங்களால் வந்து உங்களால் வந்து ஹெவியான வேலை செய்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த இந்த காயத்தால் நான் ஒரு நடந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த காயத்தால் அதாவது குறிப்பிட்ட அளவு நேரம் வேலி அடைஞ்சு கொண்டு இருந்தேன். முள்ளு கம்மி கொண்டு வேலி, அதை எங்கட விட இல்லை சம்பளத்துக்காண்டி ஒரு அங்கே இந்த வெயிலுக்கு நின்று தலை சுற்றி அப்படியே கொண்டு போய் ஒரு மாமிரம் கொண்டு இருந்தால் அதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இருந்திருப்பேன், படுத்திருந்திருப்பேன். என்கிட்ட இந்த காயத்தால் அந்த அப்படியே அந்த வெயிலுக்கு நின்று கன நேரம் நின்று நல்ல இயலாத ஒரு நிலப்பாடு வருது உங்களுக்கு. எதுவும் செய்து கொள்ள இல்லாத உங்களோட நிலப்பாட்டை பார்த்து தான் மனைவி ஓ வெளிநாடு தான் போய் ஏதாவது தன்னால தான் செய்யலுமான்னு சொல்லி. அப்போ நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறேன். அதனோட உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? இப்போ அதாவது இப்போ வந்து 15 வயசு 10ஆம் ஆண்டு படிச்சு கொண்டு இருக்காங்க. 15 வயசு மூத்த பிள்ளைக்கு. அப்போ யுத்தம் கணக்கிற காலப்பதியில் அவர் 1 வயசு அதாவது 10 மாசமா அவரை விட்டு போட்டு தான் நான் அந்த காலி வழக்கு சம்பந்தமாக அந்த போராளிகள் உங்களை திருமணம் செய்து உங்களோட மனைவி வந்து நீங்கள் 6 வருட காலம் சிறைச்சாலையில் இருக்கீங்க. வெளியே தானே தானே தான் பார்த்துக்கொண்டு போகும். அதாவது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து கிளினிங் வேலை செய்து, வேற ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து கிளினிங் வேலை செய்து தான் மகளையும்
இடக்கிற அம்மாக்கள் மீது அவதி செய்வாங்களோ அவங்களோட அம்மாக்கள் மீது அவதி செய்யறது அதை வச்சுக்கொண்டு கில்லிங் வேலை செய்துதான் வளர்த்து கொண்டு. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கீங்கன்னா, அப்ப ரெண்டு குழந்தைகள் மொத்தம் மூன்று குழந்தைகள். இப்ப அந்த மூன்று பிள்ளைகளையும் யார் பாக்குறது? இப்ப இந்த நான் இந்த இப்படி வலிக்கிட்டு விறகுல 15 வயசு என்ற மூத்த மகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அந்த ரெண்டு சின்ன வாக்களையும் ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் மூத்த மகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். மூத்த மகள் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க போய் இப்ப என்னோட கதைச்சு ஏதாவது இப்ப உங்களோட மனைவியும் பணம் அனுப்பல இல்லை? அது அந்த இப்ப என்னண்டா அவங்க வந்து தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கல வந்து எனக்கும் எங்களுக்கு கடன் இருக்குதான், பட்டி கடன் எல்லாம் கணக்கே இருக்கு. நான் இந்த காயத்துக்கோடையும் வந்து நான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு அதாவது கில்லிங் வேலையாவது செய்யலாம்ன்ற ரீதியிலங்கிற காணி உறுதியை வீடு வச்சு 500,000 ரூபாய்க்கு மாங்காட்டில் வீடு வச்சுனாங்க. வீடு வச்சு அதுக்கப்புறம் போகும்னு சொல்லி வெளிக்கிறதுல எங்களை ஏஜென்சி ஏமாத்தினான், காசு கொடுத்து ஏமாத்தினான். பிறகு அந்த காசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக தர தர எங்களுக்கும் அந்த உழைக்க போக முடியாத சூழ்நிலான எனக்கு பதால அந்த 500,000 ரூபாய் என்னென்று முடிஞ்சேன்னே தெரியாத அளவில் முடிஞ்சுது. அவனுக்கு தொகையாக கொடுத்து பிறகு அவனோட சண்டை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் கேட்கல, நீங்கள் அதை செலவழித்து முடிச்சிட்டீங்க. அதால் உங்களை காணி போகமிட்டும் இப்பையும் உறுதி அடைவில் தான் அடைவில் இருக்கா, வட்டி கட்டி கொண்டு தான் இருக்கிறேன். ஓ, இப்போ என்ன தேடி வந்ததுல நோக்கம் நீங்கள் என்ன என்ன எதிர்பார்ப்போட என்னட்ட வந்த நீங்கள்? நான் உங்கள்கிட்ட வந்தது அதாவது இந்த என்ன தெரிஞ்ச உறவுகள் உங்களுக்கு உங்கள் மூலமாக எனக்கு ஏதாவது உதவி செய்யணுன்றதை தாண்டி நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் இன்றைக்கு காலையில் வந்தேன். 3,000 ரூபாய் காசு கொண்டிருந்தேன். மத்தியானம் சாப்பிடாமல் தான் இது அடிக்க வந்துருக்கேன். சாப்பிட மாதிரி எவ்வளோ பஸ் காசு? 1000 இந்த அங்கேருந்து வவுனியா வந்த பஸ் டிக்கெட் கிடக்குது. இந்த இங்கேருந்து வந்த டிக்கெட்டை காணாம மரத்து போட்டேன். இங்கேருந்து சரி தெரியல. அங்கேருந்து விறகுல 804 ரூபா வந்து செங்கலடியிலேருந்து வவுனியாவுக்கு 804 ரூபா. இங்கே வந்து 340 ரூபா கொடுத்து நான் 5 ரூபா தந்தவர். 335 ரூபா அதாவது பவுனியாவிலேருந்து பிறந்த சந்திக்கு வர்றதுக்கு தந்தவர். அப்போ என்னட்ட இருந்த காசு கிட்டத்தட்ட இப்போ வந்து 1700 ரூபாய் கிட்ட தான் என்னட்ட இருக்கு. 1700 ரூபா அந்த அதை நீ வச்சு தான் நான் இப்போ ஒன்று சாப்பிடாக்கூடாது. அந்த தச்சு தவறையாவது நான் உங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலைன்னா திரும்பி போகக்குள்ள கஷ்டப்பட்டேன். இது செய்யாதீங்க. நானும் வந்து சரி அண்ணன் வந்து அன்னைக்கு தெரிஞ்சாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும், யாரோ ஒருவர் பார்த்து அவருக்கு உதவி செய்தா கஷ்டப்பட்டிருக்கிறார், அதோட காயப்பட்டிருக்கிறார். கடைசி நேரம் மட்டும் குடும்ப வாழ்க்கையை எங்களுக்காக வந்து இழந்தவர்கள் தங்களுடைய நல்ல நேரங்கள் நல்ல வாழ்க்கையில் வந்து அப்போ அப்படி அப்படி ஒரு நிலப்பாட்டில் தானும் இருக்கிறார். அதுக்குரிய தகுந்த ஆதாரங்களோடையும் வந்திருக்கிறார். அப்போ அதால் தான் நான் வந்து பதிவு செய்தது. ஆனால் எதிர்வர்ற காலங்களில் யாரும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உண்மையாகவே வந்துடாதீங்க. அண்ணாக்கு வந்து அது மட்டக்களப்பில் இருந்து வந்துட்டார். மட்டக்களப்புக்கும் எங்களுக்கும் அவ்வளோ தூரம் அப்படின்றதால தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணினது. மற்றபடி வர்றாக்கள் எல்லாரையுமே திருப்பி அனுப்பி கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் வந்தாலும் அவரோட ஃபோன் நம்பர் எழுதி போட்டு நீங்கள் போங்க, உங்களோட வீட்டுக்கு நான் நேரடியாக வந்து உதவி செய்கிறேன்னு தான் இப்போ உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இப்போ அண்ணாட நிலப்பாடு தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் வந்து மட்டுமட்டான பணத்தோடையும் நான் வந்திருந்தேன் நான் தம்பி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். இப்போ அதன் அடிப்படையில் தான் அவர் ஆதாரங்கள் எல்லாமே சரியாகவும் இருக்குது. அதால் வந்து இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் கட்டாயம் வந்து அவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. நீங்கள் என்ன மாதிரி உதவியை வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா? நான் கொஞ்ச நாள் மரக்கரிஜா வரைஞ்சி செய்திருக்கேன். மரக்கரிஜா வரைஞ்சி செய்த நீங்கள் ஊருக்கு அதாவது செங்கலடி மார்க்கெட்டுக்கு சாமான எடுத்து ஊருக்கு கொண்டு போய் வரைஞ்சிதுன்னு. இப்போ நான் அப்படி செய்து கொண்டிருக்கல நல்லா இருந்தது. அந்த எனக்கு இந்த சுகமெல்லாம் வந்ததுலேருந்து வாகனத்தை நான் ஒரு பட்டா வாகனமும் வச்சுருந்தேன். ஒரு டிஏடி 41-21 இந்த வாகனம் சொந்த வாகனமாக வச்சுருந்தான். அதாவது லீஸிங்லாம் இருந்தது. அப்புறம் அந்த வாகனமும் லீஸிங்காக தூக்கிட்டாங்க. என்ன காரணம் போட்டு ஒரு கொஞ்சம் காசை கட்டி எடுத்துருக்கோம். 3.5 லட்சம் ரூபா கட்டி எடுத்து எனக்கு இந்த காயம் வந்து பிறகு கொஞ்சம் கை தூக்கில சூழ்நிலையே வந்தது. வந்து 3-4 மாதமாக நான் வந்து எங்கேயுமே போகிறதில்ல. அதாவது வீட்டில் வந்து இருக்கிறது அதாவது என்னாலே இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான பிரியோசனம் அந்த சூழ்நிலையில் வந்து தான் நான் இருக்கலான்னு இந்த வாகனம் தூக்கப்பட்டது. நான் எவ்வளவோ சொன்னால் லீசிங்காரன் அவங்க கேட்கல. என்னென்னு சொன்னால் நான் இப்போ கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கிறேன். நான் சுகம் அதாவது நான் சரியாக வந்தோடனே நான் திருப்பி காசு கட்டுவேன் சொல்லி கேட்கல. அவங்க விடையலை கொண்டு போயிட்டாங்க. 7-22 இந்த வாகனம் தூக்கப்பட்டது. இந்த அந்தையிலிருந்து இந்த மட்டும் என்னாலே இந்த குடும்பத்துக்கு 1 ரூபா பெரிய யோசனம் இல்லை. ஒரு கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய என்னால் இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு சுய தொழில் உங்களுக்கு செய்கிறது இதை செய்கிறது இவ்வளவு மாதிரி உதவியை வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒரு அதாவது ஒரு சாதாரணமாக ஆகலும் வந்து நான் புதுசாகவோ இல்லாட்டிக்குதோ ஒரு ஒரு
அப்புறம் மோட்டர் சைக்கிளோ அதாவது கொஞ்சம் சின்ன மோட்டர் சைக்கிளை எனக்கு எடுத்து தந்தா கூட நான் அதை வச்சு மறக்கிற வியாபாரத்தை எழுதி விடுவேன். இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நல்ல பாட்டில் இருக்கு. என்னோட ஒரு தச்சமே ஒரு புஷ் சைக்கிள் ஓடிக்கிட்டு அப்படியான ஒரு சூழ்நிலை வாழ்ந்தேன். வீட்டு திட்டம் வந்திருக்கு எங்களுக்கு வன்னி அடைந்து வந்த வீட்டு திட்டம் வந்து அப்படின்னா ஜெயிலில் இருந்தாமல் என் சீட்டை கொடுத்த இடத்துல அவங்கள வந்து மேல் மிதம் அதாவது 5.5 லட்சம் ரூபா காசு நாங்கள் தருவோம், நீங்கள் 5.5 லட்சம் ரூபா போட்டு மேல் மிதம் அதாவது மகளை எம்பச்சு கொண்டு கூலி வேலை செய்து அதாவது கிளீனிங் வேலை செய்து அவ சாப்பிட்ற நேரத்தில் 5.5 லட்சம் ரூபா போட்டு கட்ட சொல்லி சொல்லக்குள்ள அவளை எல்லாம் போயிட்டு அதாவது எங்கள்ட வீடு கட்டி கோபிசம் போட்டுருவோம். கோபிசம் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் பழைய உக்கின மரங்கள் என்னென்னா அவங்களுக்கு அந்த காசை வேண்டோன்னு பண்ணுறதுக்காண்டி அப்படி போட்டு தான் இப்போ எல்லாம் கொட்டுப்படுது. ஒரு பூச்சியோ கதவோ ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு லோக்கலான இதில் கட்டிட்டாங்க வீட்டை. ஆமாம் வீடு கட்டியிருக்கிறீங்க. அந்த இதுக்கு இல்லை, அது கான்கிரீட் அடிக்கல பூசை இல்லை கதவுகள் இல்லை ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் இதாகவே இருக்குது. நான் என்ன கேட்குறேன்டான்னா சரி இப்போ நீங்கள் வீட்டு திட்டம் வந்திருக்குது, வீடு இருக்குது, அப்போ நீங்களும் மூன்று பிள்ளைகளையும் நீங்கள் தான் பார்த்துக்கொண்டு வீட்டில் இப்போ சமையல் எல்லாம் நீங்களே செய்து மனைவி அப்போ உங்களால் இயலாதன்ற ஒரு நிலப்பாட்டால் தான் மனைவி அங்கே போயிருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களை மூன்று பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நிரந்தர தொழில் இண்டியக்கில் ஒரு பைக் மாதிரி இது மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு ஏதாவது செய்யலாம். அதாவது அதை வச்சுக்கொண்டு நான் வியாபாரத்தையே செய்வேன். காலையில் இதுக்கு முதல் எங்கேயாவது இருந்து ஏதாவது அமைப்புகளால் உதவி இல்லை, இதுவரைக்கும் இல்லை. எங்களுக்கு அமைப்பால் ஒரு உதவி அதாவது அரசாங்கத்தாலேயோ இதாலேயோ வந்து உதவி வந்ததுன்னு சொன்னால் இந்த வீட்டு திட்டம் மட்டும் வந்துருக்கு. வீட்டு திட்டம் இதில் இந்த வீடியோவில் உள்ள வீடியோ பதிவு கொடுத்து நாங்கள் ஒரு உதவி கேட்குறதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ பதிவை நாங்கள் போட்ட கையோட யாராவது உதவி கொடுத்திருந்தா அவை டக்கன் எடுத்து இவருக்கு நாங்கள் கொடுத்தாங்க ஆனால் அவர் சொல்ல மறுத்துட்டார், உடனே அந்த கம்ப்ளைண்ட் வந்து வரும். அதனால் இப்போ உங்களோட பதிவும் வந்து போகிறோம். அப்போ அந்த பதிவையும் தெளிவாக கேட்டு எந்த உதவியும் எந்த பக்கத்தில் இருந்தும் கிடைக்கலன்றது நீங்கள் உறுதியாக சொல்லுங்க. ஓ அண்ணா வந்து இப்போ மற்றாக்கள் எல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் தரப்புல இருந்து வந்தான்னு சொன்னால் அண்ணா 6 வருஷம் இருந்து வந்திருக்கிறார், சரியாக கஷ்டப்பட்டுருக்கிறார். அவற்ற நிலப்பாடுகளை பகிரங்கமாக பொது வழியில் வந்து பதிவுடையக்குள்ளே அதை எல்லாருமே வந்து பார்ப்பினம் எல்லாரும் பார்க்கக்குள்ள அப்போ உங்களோட நிலப்பாடு உண்மையாக இருக்கிறபடியாக தான் நீங்கள் அதை பதிவு செய்யணும். நான் இவ்வளோ உறுதியாக நான் வந்து எனக்கு வந்து இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தால் வந்த வீட்டு திட்டம் எனக்கு வந்திருக்கு, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். மற்றது இந்த பரிசம் கொடுத்ததுல எனக்கு ஒரு 10 கிலோ அரிசி கிடைச்சிருக்கு. இந்த நீல பேக்கில் கொடுத்தாங்களே அந்த பேக்கு அரிசி ஒன்று கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு சமுத்தி இல்லை ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. ஏனென்றால் இந்த வாகனம் இருந்தாலும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இந்த வாகனமும் இல்லை, எங்களுக்கு அரசாங்கத்தில் வர இந்த காசு உதவிகளும் எதுவுமே இல்லை. அது தாராளமாக நீங்கள் பதிவு செய்கிறேன். அப்போ பதிவு செய்து இதை நான் போடுவேன். இதன் ஊடாக இந்த அந்நேர வீடியோவை பார்க்குற உறவுகள் நீங்கள் அவருக்கு ஒரு உதவி வழங்க நினைச்சா நீங்கள் வந்து என்னூடாக வந்து தொடர்பு கொண்டு அந்த உதவியை வந்து வழங்கலாம். நான் அவருக்கு வந்து ஒரு இந்த வீடியோ போட்டு ஒரு 3 கிழமை 4 கிழமை இல்லை 1 மாதம் அதுக்கு பிறகு நான் என்ன மாதிரி உங்களுக்கு உதவி வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். நீங்கள் வந்து வாங்கண்ணான்னு சொல்லி கூப்பிடுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேர் விவரங்களை பதிவு செய்து ஆர்ட்ட யார் என்ன உதவி வந்தால் நான் சொல்லுவேன் கட்டாயம். அப்போ இப்போ வந்து ஒரு ஆரம்பத்துக்கு இருக்கிற பண உதவி உண்டு, உங்களுக்கு பஸ் செலவு பஸ்ஸுக்கும் வந்திருக்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான இந்த விவரங்களோடு வந்திருக்கிறீங்க உண்மை போய் தெரியாது, ஆனால் வீடியோ போட்டதுக்கு பிறகு எனக்கு உங்களை பற்றி முழுமையான விவரம் தெரிய வரும். அப்படி இருந்து யாராவது உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து முன் வந்து உதவி செய்யக்குள்ள அதை பற்றிய முழு விவரத்தோடு பதிவு செய்து தருவோம். இப்போ ஒருத்தர் ஒரு சிலர் வந்து சொல்லிவினம் இப்போ நீங்கள் ஏன் நீங்கள் நம்பர் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்டுக்கு காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து உண்மையிலேயே வந்து இதுக்கான பிரச்சனை இதுக்கான காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கிற நீங்கள் நேரம் வந்து சொல்லிட்டு போயிடலாம், பொய்யாவும் சொல்லலாம் பொய்யாவும் சொல்லலாம் ஒரு தகவலை பொய்யா சொல்லிடலாம். அப்போ ஒரு உதவி செய்கிற ஆளுக்கு வந்து நாங்கள் கதை கேட்குள்ள எங்களை நம்புவினோம் அப்படி இந்த தம்பிகிட்ட வந்து கதைச்சிருக்கு. ஏண்டா எங்களை தெரியாமல் இருக்குமா, ஆனால் உங்களை அறிமுகமாக இருக்குமா உங்களுக்கு? அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் இப்போ போட்டிருக்கோம். இப்போ நான் வந்தோடனே நானுமே உங்களுக்கு ஒன்று கதையை சொன்னான் என்னென்னு சொன்னால் உங்கள் மூலமா எனக்கு உதவிகள் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வந்து என்னத்துக்காக எங்களூடாக வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா இப்ப ஒரு சிலருக்கு வந்து நேர கண்டக்ட் போட்டு நேர நம்பரை போட்டோன்னு எல்லாரும் உதவி செய்யணும்ன்ற ஆர்வத்துல யாருக்காக உதவி செய்யணும்னா அப்ப எல்லாரும் வந்து ஒரு கொடுக்க அவருக்கு ஒரு பெரிய தொகை கொண்டு போயிரும். அவரை மாதிரி உங்களை மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கு. அப்ப எவ்வளவு வேலுக்கு போகுது இவ்வளவுதான் உதவி வழங்கப்பட்டிருக்கிறோன்னு எங்களை மீள்பதிவோட வந்து வழங்குவோம். அப்படி லிமிட் இல்லாம நாங்க நேரடியாக அவற்ற நம்பரை வந்து தூக்கி போட்டு கொடுக்கக்குள்ள அவையிலும் வந்து இது செய்யாது. அதனால் ஒரு அதிகளவான பணம் ஒரு ஆளுக்கு போய் அப்படி கிளீன் வச்சு அங்கங்கே நிறைய இடங்கள்ல நிறைய சம்பவம் நடந்திருக்குது. ஒரு ஆளே பெரிய அளவில் உதவியை பெற்றுட்டு
தண்ட வாழ்க்கையை மாற்றி போட்டு போகிறது. அப்போ இங்கே வாழ்கிறது தங்களோட கைகால்களை உடலில் பல காயங்களை சுமந்து தங்களோட வாழ்க்கையை கொண்டு போக முடியாமல் கஷ்டப்படுற ஆக்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும். அப்போ அவையிலிருந்து அவைகளுக்கு என்ன வாழ்வாதாரம் அவ்வளோ உதவி பெறுதுன்னா அது ரைட்டு இவ்வளவு கொடுக்கலாம். இப்போ இந்த அன்னைக்கு ஒரு நிதி வரைகளும் எங்களுக்கு தெரியும், வாழ்க்கையை அவர் மேம்படுத்துறதுக்கு இவ்வளவு நிதி போதும் உண்மையாகவே கொடுக்கணும், இவருக்கு போதுமானது. இதை வச்சுக்கொண்டு இவர் திறமை இருந்தால் இவர் அடுத்தது வந்துடுவார். அப்போ அப்படி முன்னுக்கு வர்ற உதவி, அப்போ அதே மாதிரி உதவி வழங்குறவையில்ட்டையும் நாங்கள் வந்து விவரத்தை சொல்லுவோம், இவருக்கு இத்தனை உதவி வந்திருக்கு, இதோட நீங்கள் இதை கொடுக்குறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களான்னு அவர் தொகையை கேட்டு ஓ எனக்கும் இதோட சேர்த்து இந்த பணத்தையும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிடும். அப்போ அவையிலும் அவர்களுக்கு மாற்றம் அடைய தேவையில்லை, இது செய்ய தேவையில்லை, இது ஒரு தெளிவான வேலை திட்டமாக இருக்கும். இப்போ அன்னையில் பதிவாக வந்து பதிஞ்சிருக்குது, நான் இப்போ இருக்கிற ஒரு பணத்தை வந்து உங்களுக்கு தாரேன், நீங்கள் அதோட வீட்டுக்கு போங்க. அடுத்தது மேலதிகமான உதவி திட்டம் கட்டாயம், ஆறாவது உறவுகளும் கூட நிலப்பாடு உண்மையான நிலப்பாட்டை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க, ஆறாவது உதவியை வந்து கொண்டு வரைக்குள்ள அந்த உதவியை பெற்றுத்தர வேண்டியது என்ற பொறுப்பு எனக்கு. நான் உங்களோட நிறைய பேரை பார்த்து கதைச்சிருக்கிறேன், உங்களோட கதா பேச்சுகள் வந்து பார்க்கல எனக்கு உண்மைத்தன்மை மாதிரி எதுவும் எந்த பொய்யும் இல்லாமல் எல்லாமே ஒரு 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 சாதாரண ஒரு மனிதன் வந்து பொய் சொல்லி கதைக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ யோசிச்சுட்டு கதைக்கிறான். நான் வந்து யோசிக்கல, இத்தனை ஆமாண்டு ஜெயிலுக்கு போனால் இத்தனை ஆமாண்டு இப்படி இயக்கத்துட்டு இருந்த மாறம் பத்து முகாமில் என்னுடைய அடிப்படை முகம். அதுக்கு பிறகு மாரம் பத்து முடிஞ்சு நாங்கள் வந்து கடப்புளிக்கு வந்தது. கடப்புளியில் வந்து 1999 கடைசியிலேருந்து கடப்புளியில் இயந்திர துறையில் மட்டும் பணியாற்றினேன். அதாவது லெப்டினங்கன கடாவியன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வீரச்சி அடைஞ்ச லெப்டினங்கன கடாவியன் மெக்கானிக் இயந்திர துறையில் இருந்தவர், உடம்பானால் கருவலால் நல்ல சுமார்ட்டானவரால். அவர் கீழே வந்து அவர் வீரச்சாவடைஞ்சு அவர்கிட்ட வீரச்சாவுக்கு நாங்கள் போயிருந்தாங்க. அவர் கிளைமூரில் வீரச்சாவடைஞ்சு சரியா அவர்கிட்ட வீரச்சாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவரோட கூட வந்து ஒரே வாரத்தில் போன குமணன்னு சொல்லி அவருக்கும் சின்ன சின்ன காயங்கள் நடந்தது காலில் கையிலேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இஞ்சால் சைடில் இருந்து அப்படி அதாவது கிளைமூர் அடைஞ்சு அவ்வளோ வீரச்சாவு. அவர் வீரச்சாவடைஞ்சோடனே நாங்கள் அந்த நேரம் தாக்குதலுக்காக படகு இறக்கி கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்படி நடந்தது. அவர் வந்து இங்கே இருந்து மன்னாருக்கு போய்கொண்டிருக்கிற பாதையில் இடையில வச்சு நடந்தது. அப்போ நாங்கள் தாக்குதலுக்கு என்ன படகு இறங்கி கொண்டு இருந்தால் அந்த இறந்தன அவருக்கு இது நடந்தது. ஆனாலும் அவர் எங்களோட இருந்தோண்ட இது என்ன வரண்டதுக்காண்டி அந்த தாக்குதலை நாங்கள் விட்டுடும் வரையில் நாங்கள் தாக்குதலுக்கு போய் சண்டை பிடிச்சி இந்த 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 முழங்காலில் ஒரு சின்ன ஒரு காயம், அதாவது பீஸ் உப்பையும் இருக்குது, அந்த காயமும் இருக்கத்தக்கனே தான் அவருடைய அதாவது அவர்கிட்ட பொடிக்கு வந்து நாங்கள் வந்து ரைகுலத்தை கொண்டு காவலுக்கு நின்றேன். இந்த காயத்தோட நான் ஆஸ்பத்திரி கூடி போகல. அப்படியே வேணும்னு சொன்னால் அவரை வந்து எங்களை எனக்கு 17 வயசு. அப்போ இந்த 17 வயசுலேருந்து நல்லது கெட்டது அதாவது வந்து இயந்திரத்துறை சம்பந்தமாக எல்லா நுணுக்கங்களையும் வந்து எனக்கு சொல்லி தந்துடுறோம். படகு மெக்கானிக் நீங்கள் அவுட் மோட்டர் மெக்கானிக் அது அதுகளை நீங்கள் செய்யலையா அங்கே தொழிலாக? அவுட் என்னன்னு சொன்னால் நான் வந்து வந்த காலத்தில் இருந்து அங்கே வந்து கடைகள் இருக்குது. மற்றது எனக்கு வந்து இப்போ நான் இப்போ அவுட் மோட்டர் மெக்கானிக் இல்லை, அதாவது 9.9 அதாவது 9.9 கோஸ்போர்லேருந்து 250 கோஸ்போர் மட்டும் நாம் செய்வோம். ஓம் ஓமோம் நாங்கள் வந்து காயப்பட்டு இருக்கக்குள்ளையெல்லாம் நாங்கள் வந்து நின்றது எங்கள்ட அவுட் மோட்டர் மேக் ஷோப்லாம் நின்றுனாங்க. ஆனால் இப்போ அதுக்கு முதலீடு வந்து அதாவது அந்த கிராங்க் மிஷின் ஒன்றே வந்து கிட்டத்தட்ட 8-9 லட்சம் ரூபா இது அதாவது அவுட் மோட்டருக்கு அந்த கிராங்க் மிஷின் கழட்டுற அதாவது கிராங்க்னு சொல்லி அந்த சிலிப்பு கழட்டுற மிஷினே கிட்டத்தட்ட 8-9 லட்சம் ரூபான்னு சொல்லி இப்போ நான் அதாவது கேள்விப்பட்டேன். வேலையை செய்கிறதுக்கு அது கிட்ட நெருங்க முடியாது. ஓம் ஒரு தொகையாக ஒரு அதாவது வந்து அது அந்த எங்களோட அவுட் மோட்டருக்குரிய சாவி சாமான் வேணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட முடியும் ஒரு 6-7 லட்சம் ரூபா இந்த கிராங்க் மிஷினை விட்டு. அப்போ அதால் தான் அந்த தொழிலை செய்யலாம். ஆனால் அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்துருக்கிறீங்க. ஓமோ இப்போ அதை தான் சொன்னேன், தன்னை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது உறவுகள் ஒரு சில உறவுகள் யாராவது இருந்தால் கூட இப்படி மன்னா வந்து 3 பிள்ளைகளோட இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாருண்டா அதை வந்து அவருக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்கும். அப்போ அதைத்தான் அவர் கடைசியாக நான் மன்னா சரி ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லியிருக்கல அவர் இந்த நிலப்பாட்டை வந்து சொன்னார், நீங்கள் இதை பதிவு செய்து போடுங்க, யாராவது ஒரு உறவுகள் எனக்கு வந்து உதவியை செய்ய முன் வருவினும் உதவி செய்தால் எனக்கு உதவி கிடைக்கும் நான் நம்புறேன் நம்பிக்கையா சொல்றார். இப்ப அண்ணா வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டார், அப்ப அவருக்கு வந்து ஒரு உதவி ஒன்று வழங்கி விடணும். அவர் இப்ப தன் குடும்ப நிலப்பாடும் வந்து கஷ்ட நிலப்பாட்டில் இருக்கிறேன், மனைவிக்கு வந்து அந்த 3 மாதம் சம்பளம் இல்லைன்ற ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தீங்க. இப்ப அதால வந்து 82 ஆம் ஆண்டு ஜப்னாவில் இருக்கிற அந்த ஹாட்லி கல்லூரி பரிசு துறையில் இருக்கிற ஹாட்லி கல்லூரியில கல்வி கற்ற மாணவர்கள், ஓயல் தரத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் இப்போ வந்து லண்டனில் இருக்கணும். அந்த மாணவர்களுடைய உதவியைத்தான்
அண்ணாவுக்கு வந்து பழங்கரன் அவர்கள் தந்த உதவியில் இருந்து ஒரு தொகை பணம் வந்து அனுப்பியிருந்தார்கள். அதை வழங்கி அதில் மிகுதி பணமாக வந்து இருந்தது. அதில் இருந்து 45,000 ரூபா பணத்தை அண்ணாவுக்கு வந்து வழங்குகிறான். அப்போ 45 அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து விடணுமன்றதுக்காக ரூபன் ஜெர்மனியில் இருந்து உதவி செய்த அண்ணா வந்து ஏற்கனவே ஒரு செத்த உடவுக்கு அவற்ற உதவியை வந்து வழங்கியிருப்பன். ஜெர்மனியில் இருக்கிற ரூபன் என்று சொல்லக்கூடிய அண்ணாட காசில் இருந்து ஒரு 10,000 எடுத்து 55,000 ரூபா பணத்தை வந்து மொத்தமாக வழங்குறான். அண்ணா 5,000 ரூபா பஸ் செலவு போனாலும் ஒரு 50,000 ரூபா காசோட வீட்டுக்கு போகணும். போய் முதல் நான் செய்கிறவையில் இந்த உறவுகள் தந்த காலத்தில் முதலாவது செய்கிறவையில் எங்களோட வீட்டை அரிசி மூடு எடுத்து போகிறது. ஓ, எடுத்து சம்பளம் சோறுமாவது வலிவாக சமைச்சு சாப்பிட்டு நிறைவாக இருக்கணும். நீங்கள் அதை செய்யுங்க. இந்த வீடியோவை போடுறன் அதனூடாக உங்களுக்கு முன் வந்து உதவி செய்யக்குள்ள எனக்கு தெரியும் இப்போ உங்களோட நிலப்பாடு உலகம் சொல்லியிருக்கிறீங்க. அதில் நான் உங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படுற உறவுகளோட உதவியை பெற்றுட்டு அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன். அண்ணா அவருக்கா வாங்க, இப்போ நாங்கள் ஒரு பதிவோடு உங்களுக்கு நான் அதை தருவேன். நம்ம மட்டக்களப்பு இவ்வளவு தூரம் ஒரு நாள் பயணம் இவ்வளவோ உறவுகள் மட்டக்களப்புல இருந்து எனக்கு காலையில் 6 மணிக்கு வலிக்கிட்டேன். வாங்க வாங்கண்டு ஆனால் போயிடும் அக்கா சொல்லுங்க. 6 மணிக்கு வலிக்கிட்டு அந்த அதாவது வந்து இங்கே நான் உங்கள்கிட்ட வந்து சீர்களை 3:45 இந்த இது மட்டும் போய் நேரம் இதை எண்ணி பாருங்க இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எங்களுடைய ஜெஃப்னா காட்லி கல்லூரியில் கல்வி கட்ட 82 கல்வி கட்ட மாணவர்கள் அவர்கள் முதலும் என்னோட உதவி வழங்கியிருக்கணும். அதுவே இப்போ அடுத்த 2 ட்ரிப்பாக வழங்கினது அந்த மாணவர்கள் ஜெஃப்னாவில் 82 உயர் தரத்தில் கல்வி கட்ட அந்த காட்லி கல்லூரியில் கல்வி கட்ட மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ரூபன் என்ற அண்ணா அண்ணாட காசில் வந்து மிகுதி காசு என்னட்ட இருந்தது அதில் இருந்து 10,000 எடுத்து தான் 45,000 ரூபா காட்லி கல்லூரிய பணம் கல்லூரி மாணவர்களுடைய பணம் மற்ற 10,000 ரூபா பணம் ஜெர்மனியில் இருக்கிற ரூபன் என்று சொல்லக்கூடிய அண்ணாட பணம் ரெண்டையும் சேர்த்து 55,000 ரூபா பணத்தை அண்ணாக்கு வந்து வழங்கியிருக்குது. நான் கணக்கு பண்ணது 5,000 ரூபா செலவு போக அண்ணா 50,000 ரூபா பணத்தோட போகட்டும். நான் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த பதிவு போட்டு அதனூடாக உங்களுக்கு யாராவது வந்து முன் வந்து உதவி செய்யக்கலாம். அந்த உதவியை பெற்று எவ்வளோ வருதோ நான் சொல்லுவேன் ஃபோனில் பண்ணிவிட்டு உங்களுக்கு. நான் இதில் ஒன்று சொல்லிக்கொள்ளலாமா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல நினைக்கிற கதையை கதைங்க. எங்களோட கூடுதலாக இயக்கத்திலே அதாவது என்னோட இருந்தார்கள் வீரவர பிரிவுக்காரர்களுக்கு என்ன தெரியாமல் ஆனால் கடப்புள்ளியில் இருந்தார்களுக்கு 190 விதமானங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு என்னென்னு சொன்னால் நான் வந்து இல்லா தொகை பணத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்பலை. நானும் போராளியாக இருந்தேன். கடைசியில் வந்து கெண்டேனப்பட்டிலேருந்து காசு பறக்கும் அந்த காசு எடுக்கிறது கூடிய ஆக்கள் இல்லை. அவ எல்லாரும் தங்களோட உயிரையும் உறவுகளோட உயிரையும் எடுத்துக்கொண்டு சில வரணும். ஓ, கெண்டேனப்பட்டி மூளையால் உடஞ்சி காசு அந்த 200 மைந்தை இப்படி நிற்கிற 200 ரூபாய்த்தால் அந்த காசு அப்படியே பறந்து போயிருக்கு. அந்த கடைசி கட்டத்தில் காசுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல. காசோ நகையோ எதுக்குமே மதிப்பு கொடுக்கல. உறவுகள்ட உயிருக்கும் காயப்பட்ட ஆக்களை கூட்டிக்கொண்டு வரணும்ன்ற ஒட்டியோ ஒரு சிந்தனா எல்லாருக்குமே இருந்தது. ஆமாம். அப்போ ஆனால் இப்போ தான் அந்த காசில் பெருமதி வழங்கும். ஆமாம், அதை பாதுகாத்துருக்கலாம். இப்போ நாங்கள் அதை பாதுகாத்தும் நம்ம இல்லை நம்ம குழந்தையிலோ வந்து இதோ நடந்த அப்புறம் அந்த காசு இருந்து என்னத்தை நாங்கள் செய்ய இருக்கோம். நாங்கள் கடைசியாக இந்த காயப்படாட்டிக்கு ஒன்றில் வீரச்சி அடைஞ்சிருப்போம் இல்லாட்டி கடைசி அதாவது ஆக கடைசி யுத்தம் மட்டும்னு பிள்ளைய உங்களுக்கு ஒரு 10 மாதத்தில் பிள்ளை இருந்தும் நீங்கள் வந்து யுத்தம் செய்து கொண்டே இருந்தீங்க. ஓ, அது வந்து அப்படி வந்து ஈடுபட்டு அப்படி செயல்பட்டிருக்கணும். எங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருந்தால் அதை வந்து அதில் நான் மெயினாக வந்து பார்க்குறது 6 வருட காலங்கள் தடுப்புலேயே அவற்ற வாழ்க்கை வந்து போயிருக்கு. அதுக்கு பிறகு வந்து தடுப்புலேயே கழிஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே இவருக்கு வந்து உதவியை கொடுக்கலாம்ங்கிற உறவுகள் வந்து அவையில வாழ்க்கையில வந்து மாற்றி விடலாம் என்ற 3 பிள்ளைகளோட மனைவி கட்டாருக்கு போகிறான்னு சொன்னால் யோசிக்கணும். சவுதிக்கு வந்து மனைவி வந்து சவுதிக்கு போயிருக்கிறான்டா அவள் பார்த்துருக்குறா இவரால் எதுவுமே செய்து கொள்ள இல்லாது நீங்கள் பிள்ளைய பாருங்கன்னு சொல்லி போட்டு அவர் வந்து காயங்கள் பட்டதால் அவருக்கு மயக்கம் அந்த இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதுக்காக தான் கடைசியாக விட்டுட்டு போயிருக்கிறா. இருந்தும் அவரை இப்போ வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி நிலைமை வந்துட்டு அவள் மாதம் அனுப்பி கொண்டு கேட்கதோ நோம்பளை வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருந்திருக்கும். என்ன இப்போ அந்த 3 மாதமும் அனுப்பிடலன்னொன்னே அவர் வந்து நேரடியாக இங்கே வலிக்கிட்டு வந்தார். அப்போ என்ன நம்பிக்கையில் என்ன வந்தேன் நீங்கள் ஏற்கனவே வந்து வழங்கி இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு கொடுக்குறது செய்கிறத வந்து பார்த்துருக்குறேன். அதாவது ஏதோ ஒரு நம்பிக்கையில் வலிக்கணுமா நம்பிக்கையில் தான் வந்தேன்னா ஆனால் எல்லா உறவுகளும் அப்படி செய்திடாதீர்கள். உண்மையிலேயே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப்புக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களை நிலப்பாடு திரும்ப தொடர்பு கொள்வேன். அதுக்கு பிறகு நான் ஓமெண்ட்டு சொன்னால் நான் வந்து நேரடியாகவே உங்களை வந்து பார்ப்பேன், உதவி செய்வேன். ஆனால் நீங்கள் நம்பி வந்து ஏமாந்து போகக்குள்ளே அது பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும். எனக்கு வந்து மன வருத்தத்தை கொடுக்கும். என்னடா இப்படி எங்களை நம்பி வந்து போகிறாங்கன்னா அந்த பிரச்சனையை நாங்கள் தெளிவுபடுத்திக்கல. நீங்களும் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தொடர்பு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வாங்க.
சரி அண்ணா நன்றி. நான் உங்களோட பிரச்சனை முழுமையாக பதிவு செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். மற்றது எனக்கு இந்த பணத்தை தந்து உதவி செய்த அந்த உறவுகளுக்கு எனக்கு பேர் தெரியல, அந்த உறவுகளுக்கும் என்ன மனம் நன்றி. நானும் அந்த உறவுகளுக்கு, காட்லி கல்லூரி பழைய மாணவர்களுக்கும், அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ரூபன் அண்ணாவுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சரி என்னண்ணா, வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அதான் என்ன என்னோட இருந்த முன்னாள், அதாவது முன்னாள் போராளி தான் இனி சொல்லணும். அவங்க வந்து என்ன உதவி செய்யணும் என்றாலும் இந்த கார்த்திக் அண்ணாண்ட, அதாவது அவர் மூலமாக வந்து எனக்கு என்ன உதவி செய்யணும் என்றால் எனக்கு தேவையான அளவு பணத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு போராளியோ இல்லாட்டி வேற ஒரு உறவோ வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களுக்கு மிச்ச பணத்தை கொடுக்க சொல்லி நான் இவர்கிட்டயே கொடுத்துட்டு போகிறேன்ற நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்ன விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவருக்கு நீங்கள் உதவியை வந்து வழங்குங்க. இப்போ அவருக்கு உதவி வழங்க போகிறீங்கன்னா நீங்கள் என்னோட ஃபோன் நம்பரை நேர வேண்டி நேரையே அவரோட கதைச்சு உதவியை வந்து வழங்கலாம். ஆனால் இவ்வளோ உதவி அவருக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்றதை நான் தெரிஞ்சு கொண்டு அவருக்கு வேறு யாரும் உதவி செய்ய முன் வந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறதா இல்லையான்றதை நான் முடிவெடுக்க இலகுவாக இருக்கு. என்ன பொறுத்தவரை உங்கள் மூலமாக எனக்கு இந்த உதவி கிடைக்கிறதா நான் விருப்பப்படுறேன். என்னென்னு சொன்னால் ஒருத்தருக்கு தனிப்பட்ட விருப்பம், சில பேர் வந்து நேரடியாகவே நான் அவரை கழிச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிடும். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு விருப்பங்கள், அவையில விருப்பங்கள். நான் வந்து இப்போ, அதாவது நான் இப்போ இந்த கஷ்டத்தில் நான் வந்து ஓடி வந்த ஒரு ஆள் நீங்கள். அப்போ உங்கள் மூலமாக எனக்கு வர உதவியைத்தான் நான் வந்து கூடுதலாக எதிர்பார்க்குறேன். காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு தேவையானது அடுத்த கட்டம், இப்போ ஒரு ஒரு கதைக்கு இப்போ தொகையாக வந்து எனக்கு உதவி தேவையில்லை. எனக்கு அதாவது வந்து அடுத்தது இந்த மிரகிரி ஜாவத்து நகத்துற மாதிரி ஒரு வாகனம் ஒன்று இருந்ததுன்றால் எனக்கு போதும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன். நான் ஒரு அண்ணன் திருவண்ணாமலையிலேருந்து வந்தவர். அப்போ அவர்கிட்ட பதிவில் ஒரு சின்ன ஒரு அப்செட் வந்தது என்னென்னு சொன்னால், அவர் வந்து இப்போ என்னோட வந்து பதிவு செய்துட்டு அதுக்கு பிறகு அந்த கமெண்ட்ஸ், அந்த வீடியோ கமெண்ட்ஸுகள் எங்கெங்கே போட்டோனோ அந்த கமெண்ட்ஸில் வந்து தன்னுடைய தொடர்பு இலக்கத்தையும் அங்கே வந்து கமெண்ட் பண்ணுறார்கள். இப்போ ஒரு தர்ச நம்பர் கேப்பினா இது கேப்பினா, அப்போ அதுகளில் தன்னுடைய நம்பர் இலக்கலையும் போட்டு அதே மாதிரி நானும் ஒரு ரெண்டு மூன்று நம்பர் வரைக்குள்ள அவருக்கு நேராக கொடுத்தேன். அப்போ நேரடியாக அவர் கதைக்க வலிக்கிட்டார். கதைக்க வலிக்கிட்டோன்னா நான் அவருக்கு இங்கே உதவி உதவியை பெற்றுக்கொள்றதை, வர்றாக்கள்ட்ட இருந்து உதவியை பெற்றுக்கொள்றதை நான் தவிர்த்துட்டேன். ஏன் தவிர்த்துட்டேன்னு சொன்னால், இவர் நேரடியாக மறைமுகமாகவும் அங்கே நிறைய பேரோட தொடர்பு கொள்ளைகள் அங்கே இருந்து உதவியில் பெற்றிருப்பார். அப்போ எனக்கு தெரியாது அவர்கிட்ட விவரங்கள், அவருக்கு எவ்வளவு போகுது என்ன வருதுன்னு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் செய்யலை. ஆனால் எனக்கு அப்படி தேவையில்லையா? எனக்கு உங்கள் மூலமாக வந்து எனக்கு, அதாவது நான் அடுத்த கட்டம் நான் தொகையாக வந்து அவ்வளவு நிபுணமுண்டு நான் துளிக்கூடிய வாழ்க்கையை கொண்டு போக, அந்த மேல்மிச்ச, அதாவது என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்துறது அளவு அவ்வளவு பண உதவி கிடைச்சிருந்தா எனக்கு ஒரு தொழில் சுய தொழில் நீங்கள் செய்து நகரக்கூடிய அந்த பண உதவி கிடைச்சிருந்தா எனக்கு போதும். அதுக்கு பிறகு மேல்மிச்சம் எவ்வளவு வந்தாலும், அது கோடிக்கணக்கான காசு வந்தாலும், அதை நீங்கள் இன்னும் ஏழப்பட்டாங்க இந்த மாதிரி ஏழப்பட்டாக அவங்களுக்கு பிரித்து கொடுங்க. அப்போ அந்த ஒரு நிலப்பாடு இருக்குது. அப்போ இந்த வீடியோ பார்க்குற உறவுகள், அண்ணாவுக்கு வந்து கட்டாயம் ஒரு உதவின்னு செய்யுங்க. நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார், அதே மாதிரி தன்னுடைய நிலப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, நன்றி. என்னண்ணா நன்றி நன்றியா?